கடவுளோட படைப்புல ஒவ்வொரு ஆளும் ரொம்பவே யூனிக்கான பர்சனாலிட்டியா தான் கிரியேட் பண்ணப்பட்டிருக்காங்க. எல்லாருக்கும் எல்லா டேலண்டும் இருக்கிறது இல்ல. எல்லார் லைஃப்லயும் சில நிறைக்குறைகள் இருக்கதான் செய்து. இங்கேயும் நம்மளுடைய ஹீரோ ஒரு சின்ன பிரச்சனையை அவருடைய லைஃப்ல சந்திக்கிறாரு. இதை இவர் எப்படி டேக்கிள் பண்ணாரு அப்படிங்கறதுதான் இன்னைக்கு ரிவ்யூல பார்க்க போறோம். ஹே வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு ரிவ்யூல நம்ம பார்க்க போற திரைப்படம் தியேட்டர்ஸ்ல வெற்றிகரமா ஓடிட்டு இருக்க சபாபதி. இதுல சந்தானம், பிரீத்தி வர்மா, எம் எஸ் பாஸ்கர், புகழ், சாயாஜி ஷிண்டே இது மாதிரி ஒரு பட்டாளமே நடிச்சிருக்காங்க. சாம் சிஎஸோட மியூசிக்ல இந்த படத்தை டிரெக்ட் பண்ணியிருக்கிறது ஸ்ரீனிவாச ராவ். இப்போ படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கதாநாயகன் சபாபதி இவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பிரச்சனை இருக்கு. கொஞ்சம் திக்கி திக்கி தான் பேசுவாரு. இதனாலேயே ஃப்ரெண்ட் சர்க்கிளும் சரி, ஃபேமிலியிலயும் சரி, ரிலேட்டிவ்ஸும் சரி, இவரை கொஞ்சம் கிண்டல் பண்றது, கேலி பண்றது அப்படின்னு இவரை ஹர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இவருக்கு ஒரே சப்போர்ட்டா வரது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல அவங்களுடைய ஸ்கூல்ல படிக்கிற சாவி அப்படிங்கிற இந்த பொண்ணு. இவங்க ரொம்பவே சீக்கிரமா சபாபதியோட பக்கத்து வீட்டிலே ஷிஃப்ட் ஆகுறாங்க. அதனால சைல்ட்ஹுட்ல இருந்தே ஒன்னா வளர்றாங்க. இதனாலேயே சபாபதிக்கு சாவியை ரொம்பவே பிடிச்சிருது. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் சொல்லிக்கிட்டதே இல்ல. இவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் சாவிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணலாம் பெரிய பெரிய எதிரிகளை இவர் பகச்சுக்க போறாரு. இதெல்லாம் இவர் எப்படி டேக்கிள் பண்றாரு, இவருக்கு இவருடைய ஹர்டல்ஸ் எல்லாம் மீறி ஒரு நல்ல வேலை கிடைச்சிச்சா இல்லையா, இவர் மனதுக்கு பிடிச்ச பெண்ணை இவர் திருமணம் பண்ணிக்க போறாரா இல்லையா இப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் படத்துல எல ஆரம்பிக்குது. இதுக்கெல்லாம் ரொம்பவே நகைச்சுவையா பதில் சொல்லியிருக்க திரைப்படம் தான் இந்த சபாபதி திரைப்படத்துடைய கதை சுருக்கம். சோ படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பேசுறப்போ, முதல்ல படம் ஹேண்டில் பண்ணிருக்க டீம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. பிசிக்கலி சேலஞ்ச் அப்படின்னு சொல்லாம டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சன் எல்லாருக்கும் எல்லாமே வந்துடுறது கிடையாது. அவங்க அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு லைஃப்ல முன்னேறலாம். உங்களுக்கு எந்த விதமான தாழ்வு மனப்பான்மையும் தேவை இல்ல. கடவுளோட படைப்புல எல்லாருமே ஒரு யூனிக்கான கிரியேஷன் தான் அப்படிங்கறத ரொம்பவே யதார்த்தமா சொல்லிருக்காங்க. அது உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லணும். படத்துடைய முதுகெலும்பா இருக்கிறது சந்தானத்துடைய ஆக்டிங். இந்த ரோலுக்காக இவர் மெடிக்கேஷன் எல்லாம் எடுத்தாரு அப்படின்னு கேள்விப்படுறப்போ, எவ்வளவு சிரத்தை எடுத்து அவர் நடிக்கிறாரு, அதோட கமிட்மெண்ட் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். அதோடைய அவுட்புட்டும் நல்லபடியா வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன். வழக்கமா அவருடைய ஒன்லைனர் பஞ்ச் லைன் அப்படிலாம் இல்லாம ஒரு வித்தியாசமான கேரக்டரை எடுத்து நடிச்சிருக்காரு, அதுக்கே ஒரு பாராட்டுகளை கொடுத்துடலாம். மற்ற ஹை பாயிண்ட்ஸ் அப்படின்னு பேசுறப்போ, எம் எஸ் பாஸ்கர் அவர்களுடைய கேரக்டரை நம்ம சொல்லி ஆகணும். ஒரு சின்ன ரோல் கொடுத்தாலும் எவ்வளவு சூப்பரா அதுக்கு எஃபோர்ட் எடுத்து நடிப்பாரு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுலயும் சபாபதியோட அப்பாவா வந்திருப்பாரு, அதுக்கு ஒரு நல்ல ஜஸ்டிஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லுவேன். ரொம்பவே யதார்த்தமான ஒரு ஆக்டிங் கொடுத்திருக்காரு. இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல ரோல் தமிழ் சினிமால பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையும். படத்துடைய சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு பேசுறப்போ, ஆக ஓஹோ அப்படின்னு இல்லாட்டும் கூட படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு ஆப்டான சினிமாட்டோகிராஃபியை கொடுத்திருக்காங்க. கோவிட்ல ஷூட் பண்ணதுனால சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்திருக்கும், ஆனா அதெல்லாம் மீறி ரசிக்கும் வகையில தான் இருந்துச்சு. சான்சியஸோட மியூசிக்கும் ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு. எல்லா பாடல்களும் கேட்கும் விதத்துல தான் இருந்துச்சு. மயக்காதே மயக்கண்ணா அப்படிங்கிற சாங் கேட்கறதுக்கும் சரி பாக்குறதுக்கும் சரி ரொம்பவே இனிமையா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றப்போ, சில நெகட்டிவ்ஸ் எனக்கு கண்கூடாகவே தெரிஞ்சிச்சு. முதல்ல வேஸ்டேஜ் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். புகழ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதுவும் ஒரு ரெண்டு மூணு சீனுக்கு தான் வராரு. அவரை போஸ்டர்ல அவ்வளவு பெருசா அட்வர்டைஸ் பண்ணிருக்காங்க, ஆனா அதுக்கு தேவையான அளவுக்கு படத்துல யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு சொல்லி ஆகணும். அதே மாதிரி மயில்சாமியோட கேரக்டர் இருக்கட்டும், சாயாஜி ஷிண்டே கேரக்டர் இருக்கட்டும், இதெல்லாம் இவங்க நடிச்சுதான் ஆகணுமா அப்படிங்கிறது தெரியல. ஒன்னு ரெண்டு சீனுக்கு வந்துட்டு அப்படியே காணாம போயிடறாங்க. ஹீரோனோட கேரக்டர்லயும் பெருசா டெப்த் எதுவும் தெரியல. சபாபதியோட ஒன்லி ட்ரீமே சாவியோட காதல ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான். சோ இவங்களோட ரிலேஷன்ஷிப் சின்ன வயசுல இருந்து எப்படி இருந்துச்சு, சபாபதியோட லைஃப்ல சாவி என்ன மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் டீடைல்டா காமிச்சிருந்தா இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்கும் உள்ள இமோஷனல் கனெக்ட் ஆடியன்ஸ்க்கும் கன்வே ஆயிருக்கும். ஆனா ஓரளவுக்கு காமிச்சிருக்காங்களே தவிர பெருசா எதுவும் எக்ஸ்பிளோர் பண்ணல அப்படிங்கறது இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவா தான் அமைது. அடுத்த நெகட்டிவா தெரிஞ்சது யூசேஜ் ஆஃப் ஆல்கஹால். எல்லா திரைப்படத்துல இருந்தா யூஸ் பண்றாங்க, இதுல என்ன பெருசா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு மகத்துவமான விஷயம் இருக்கு. ஒரு சீன்ல இவர் குடிச்சதுக்கு அப்புறம் இவர் ஸ்டாமர் பண்ண மாட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு வந்து செய்யும் கலாட்டா ஒண்ணு இருக்கு. அப்பாட்ட தவறா பேசுறது, அப்பாவோட தலையிலேயே வாந்தி எடுக்கிறது, இது மாதிரி சில காமெடிய இவங்க ஸ்கிரிப்ட்ல இன்சர்ட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கலாம், இப்படிதான் காமெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம சில நல்ல விஷயங்களை வச்சும் காமெடிய எக்ஸ்ப்ளோர் பண்ணிருந்திருக்கலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்தானம் சார் காமெடி பண்ணிட்டு இருக்கப்பே அவருக்கு பல லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவர் ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னும் பல லட்சம் இளைஞர்கள் இவரை ஒரு ரோல் மாடலா எடுத்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஸ்கிரிப்ட்ல இல்லாம இருந்தா இது மாதிரி நல்ல கருத்துக்கள் சொல்லும் போது அது ஈஸியா போய் பதியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள், இந்த மாதிரி நல்ல கருத்துள்ள படங்களை டைல்யூட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறது தான் ஒரு ஃபேனா என்னோட ஆசையும். அடுத்த ஒரு சின்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டாமரிங் மற்றும் இந்த
ப்ராப்ளம்ஸ் ரொம்பவே அழகா ஸ்கிரிப்ட்ல காமிச்சு வருவாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஒரு சூட் கேஸும் அதை சுத்தி உள்ள விஷயங்களுக்குமே டைம் அதிகமா ஒதுக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த விஷயத்த அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டு லாஸ்ட்ல திருப்பி இந்த விஷயத்த கொண்டு வர மாதிரி இருந்துச்சு. சோ செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா எக்ஸிக்யூட் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சோ ஓவரால் ஒரு தியேட்டர்ல போய் இதை பார்த்து ரசிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபேமிலியோடையும் சரி போய் பாருங்க. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் டீசென்டான காமெடி என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லுவேன். சோ ஒரு ஹார்ட் கோர் சந்தானம் ஃபேன் அவருடைய ஃபார்முலால இந்த திரைப்படம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அது மாதிரி நினைச்சு போனீங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நல்ல மெசேஜ் வேணும், அதுல கொஞ்சம் காமெடியும் இருக்கணும், சில நல்ல பாடல்களும் இருக்கணும், அது மாதிரி ஒரு ரீசெண்டான என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நீங்க எதிர்பார்த்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. இந்த சபாபதிக்கு நம்ம டக்கர் டிவி ஸ்கோர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.5 out of 5 தருவேன். நீங்க இந்த திரைப்படத்தை தியேட்டர்ல பாத்துட்டீங்களா இல்லையா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ண மறக்காதீங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்து நீங்க இந்த திரைப்படத்தை பார்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வீடியோக்கு ஒரு ஹியூஜ் தம்ஸ் அப் கொடுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஷேரும் நம்மளுடைய சேனலுக்கு உதவிகரமா இருக்கும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுவீங்க. நம்ம சேனல்ல எந்த புது வீடியோ போட்டாலும் அதோடைய இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை.